தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜி அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்கில் தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் இது கொடுத்திருக்காங்க மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாளில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்லை இப்போ இல்லை எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போது மழைன்றதோ அவங்க எடுத்து சொல்றாங்க முன்னாடியே மன விட்டுறது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாந்தேதி சொல்கிறது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரோட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆக போகுது எங்கே மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு சென்டர் அது மூணு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது மூணு டாப்ளரோடு இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால் இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பற்றி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் நான் பர்சனலாக இந்த தினம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியை நான் சொல்கிறேன் போய் உட்காந்து இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளோ மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்கே இருந்ததுனாலும் நீங்கள் எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவீங்களோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணார் அது கேட்பேன் அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலேயும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோடு அதுக்கப்புறமா பேசினாங்க ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான இந்த உதாரணம் ஒன்று நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்கிறாங்க பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம் நாடு தொலைக்காட்சியுடன்